பழைய தமிழ் புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் மூன்றாவது பாடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் என்ன செய்யல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான்மணி கடிகைலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நூலை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் பார்க்கலாம் மணி கடிகை நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை இந்த நான்கு மணி நான்கு வகையான மணிகளால் செய்யக்கூடிய கடிகை அப்படிங்கிறதுடைய பொருள் என்னென்னா அணிகலன் அப்போ நான்கு வகை மணிகளால் செய்யக்கூடிய அணிகலன் அப்படிங்கிறதான் இதுக்கு பொருள் அப்போ இதை செய்யுளோடு எப்படி பொருத்தி பார்க்குறாங்க அதே நான்கு மணிகளால் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை சொல்கிறது நான்மணி கடிகைங்கிறது என்னென்னா நான்கு மணியால் செய்யப்பட்ட ஒரு அணிகலன் அதே மாதிரி செய்யுள்ள செய்யுள்ள நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நான்கு மணி போன்ற அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்தான் நான்மணி கடிகை இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது இதை ஜீவு போப்பு வந்து ரெண்டு பாடல்கள் மொழிபெயர்த்துருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இந்த புக்கில் அதை கொடுக்கல நூல்கள் ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் அதில் விளம்பி அப்படிங்கிற அவருடைய ஊர் பெயர் விளம்பிங்கிறது ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகம் நான்கு மணி இப்போ அந்த காலத்தில் நான் நாகப்பாம்பு வந்து படம் எடுக்கும் அதில் மணிலாம் இருக்கும் அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க ஸோ அந்த நாகம் அப்படின்னா நான்கு மணி நான்கு மணி அந்த நாகப்பாம்புட்ட இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு மணிக்கு அடிக்கை அப்படின்னா விளம்பி நாகனார் இந்த பாடலுடைய பொருள் பெரும்பாலும் வந்து பொருள் படிக்கும்போது நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது இப்போ மடவார் அப்படிங்கிறது ஒரு புது வார்த்தை மடவார்னால் பெண்களை குறிக்கக்கூடியது ஸோ அது நம்ம படிக்கிறோம் அடுத்து தகைசால் பண்பில் சிறந்த அப்படிங்கிறது தான் தகைசால் அப்படின்னு சொல்கிறோம் மனக்கு மனதிற்கு இனிய ஸோ அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை காதல் புதல்வர்னா காதல்னால் அன்பு புதல்வர்னால் மக்கள் அது வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓதின் மந்திரம் ஓதுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் ஓதுறதுனா மந்திரம் சொல்கிறது அப்போ ஓதின்னா எதுவென்று சொல்லுதல் அதுவும் படிக்க வேண்டியான் புகழ்சால் புகழ்சால் வந்து புகழை தரக்கூடியது அப்போ புகழ் சால்னால் புகழை தரக்கூடியது உணர்வு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா நல்லெண்ணம் உணர்வுனால் பல வகையான உணர்வு இருக்குது ஆனால் நான் மணிக கடிகையில் சொல்லக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது நல்லெண்ணத்தை குறிக்கும் ஸோ அந்த மூணு தான் முக்கியமான பொருள் இப்போ அந்த பாடலுக்கு போயிடலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மனை அப்படிங்கிறது வீடு வீடு மனை அப்படின்னு சொல்லுவோம்ல வீட்டு மனை காலி மண்ணன்னு சொல்லுவோம் இங்கே மனை அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா குடும்பத்தை குறிக்கிது குடும்பம் இந்த குடும்பத்துக்கு விளக்கம் அப்படிங்கிறது விளக்கு குடும்பத்துக்கு விளக்கம் யார் அப்படின்னா பெண்கள் அப்போ குடும்பத்துக்கு விளக்கு போன்றவர்கள் வந்து பெண்கள் இதுதான் முதல் கருத்து மொத்தம் நான்கு வகையான கருத்துக்களை சொல்லுது அப்படி தானே ரெண்டாவது இந்த பெண்களுக்கு பெண்களுக்கு விளக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய புதல்வர்கள் அப்போ இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது அந்த புதல்வர்களுக்கு விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வி கல்விக்கு விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லெண்ணம் இந்த நாலு பாயிண்ட்டை தான் இது சொல்லுது ஸோ இந்த பாடலுடைய மொத்த கருத்துமே பார்த்தோம்னா ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துடைய விளக்கு அப்படிங்கிறது பெண்கள் அந்த பெண்களுக்கு விளக்கு வந்து அவங்களுடைய பிள்ளைங்க தான் அவங்களுக்கு விளக்கு அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கு என்னென்னா நல்லா படிக்கணும் கல்வி தான் அவங்களுக்கு விளக்கு கல்வி மட்டும் படித்தா மட்டும் போதாது நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு விளக்கு இதுதான் பாடலுடைய மொத்த பொருளுமே இது அடுத்து பொருள் கூறுக மடவார பெண்கள் பார்த்தோம் மனதிற்கி இனிய அப்படிங்கிறத பார்த்தோம் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் நான்மணி கடிகை வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னாலே பெரும்பாலும் அறநூல்களாக இருக்கும் நான்மணி கடிகையும் அறநூல் தான் நான்மணி கடிகை நான்கு மணி நாகனார் விளம்பி நாகனார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசிரியர் மனைக்கு விளக்கம் குடும்பத்துக்கு விளக்கம் யார் மடவார் அல்லது பெண்கள் ரெண்டில் எதுனாலும் சொல்லிக்கலாம் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு வந்து கல்வி கல்வி தான் புதல்வர்களுக்கு வந்து விளக்கு கடிகைங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா அணிகலன் விளம்பிங்கிறது அவருடைய ஊர்பெயர் நாகனார் அப்படிங்கிறது தான் இயற்பெயர் அப்போது விளம்பிங்கிறது பெயர் நான் மணி கடிகை நான்கு கூட்டல் மணிக்குட்டிகள் க கடிகை அதுதான் அதோட பொருள் நான்கு மணிகலலான அணிகலன் அப்படிங்கிறது அதற்கு பொருள் பெண்களுக்கு விளக்கு யார் அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகள் கல்விக்கு விளக்கு வந்து நல்லெண்ணம் அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அடுத்ததாக நாட்டுப்புற பாடல் பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு ஆர் ஆர் ஓ ஆர் ஓ அப்படின்னு வந்துட்டினாலே அது என்னது தாலாட்டு பாடல் தான் குழந்தைய தொட்டில இட்டு தாய் பாடக்கூடிய பாடலை தான் வந்து தாலாட்டு பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பாடல் கொடுத்து இது என்னன்னு கேட்டால் கூட கேட்பாங்க ஏன்னா மாமன் வேட்டி அதெல்லாம் கேட்கும்போது இதை மாதிரி பாடல் வரிகளை கொடுத்து கூட கேட்கலாம் இது வந்து அந்த குழந்தைய பாடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஆறு அடித்து நீ அழுது அடிச்சார சொல்லி எழு இதெல்லாம் வந்து குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு தாலாட்டு பாடல் தான் இது குறிக்கும் அடுத்ததாக நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழியாக பாடக்கூடியது ஒருத்தர் பாடக்கூடிய பாடல் அது இலக்கியத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாது சும்மா அவங்களுடைய கலைப்பு நீங்கிறதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்கு பாடக்கூடிய பாடலை அந்த பாடலை பார்த்துட்டு இன்னொருத்தங்களும் பாடுறது அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நான் வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து நாட்டுப்புற பாட்டும் வரும் கதைகளும் வரும் கதைகளும் இலக்கியத்தில் இல்லாமல் வாய்மொழியாக ஏதாவது ஒரு கதைகள் இப்போ பாடி வட சுட்ட கதை இந்த மாதிரி ஒரு கதைகள் வந்து இலக்கியத்தில் இருக்காது ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறது மூலமாக இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு அப்படி பேசுகிறோம் ஸோ இந்த ரெண்டையும் நாட்டுப்புற பாட்டையும் கதைகளையும் சேர்த்து தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் வாய்மொழி இலக்கியம்னா நாட்டுப்புற பாடல் மட்டும் கிடையாது அந்த கதைகளையும் சேர்த்து தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக கிராமிய பாடல்கள் அப்படின்னா தொடக்கத்தில் வந்து இதை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் நகரங்களில் சொல்லக்கூடிய அந்த கானா பாட்டு அதுவும் வந்து நாட்டுப்புற பாடல் தான் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கானா பாட்டும் கூட நாட்டுப்புற பாடல் தான் ஏன்னா அது கிராமத்து பாடல் மட்டுமே அதை சொல்ல முடியாது அடுத்ததாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கொல்கட்டை ஏன் வேகல அப்படிங்கிற ஒரு பாட்டு இது வந்து ஒரு குழந்தையை சந்தோஷமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் சொல்கிறாங்க குழந்தை பாடக்கூடியது அப்படின்னா அது விளையாட்டு பாடல் தாய் பாட பாடக்கூடியது வந்து குழந்தைகளுக்கு பாடக்கூடிய தாலாட்டு அப்புறம் அந்த குழந்தைகள் விளாடும்போது பாடக்கூடிய ஒரு விளையாட்டு பாட்டு விளையாட்டு பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்களுடைய வகைகள் சொல்கிறாங்க தாலாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் வழிபாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் இந்த தாலாட்டுங்கிறது நம்ம பார்த்துட்டோம் விளையாட்டும் பார்த்துட்டோம் தொழில் பாட்டுனால் ஒரு ஏற்றம் இறைக்கும் போது ஒரு கப்பல் ஒரு தோணி ஓட்டும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் செய்யும்போது பாடக்கூடிய பாட்டை தான் வந்து தொழில் பாடல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக சடங்கு பாடல் சடங்கு அப்படிங்கிறது ஒரு திருமணம் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வு அதில் கொண்டு அதில் பாடக்கூடிய பாட்டை வந்து சடங்கு ஏதோ ஒரு சடங்கு சடங்கு நடத்தி தானே அதை பண்ணுவாங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஸோ அந்த மாதிரி திருமணம் மாதிரியான சடங்குகளில் பாடக்கூடியது சடங்கு பாடல் கொண்டாட்டப் பாடலும் கிட்டத்தட்ட அதே தான் அதில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்து விதமாக முக்கியமான நிகழ்வுகளில் பாடக்கூடியது கொண்டாட்டப் பாடல் அது கொண்டாட்டத்துக்கு மட்டும் பாடுவாங்க வழிபாட்டு பாடல் வழிபாட்டு பாடலுங்கிறது மதம் சார்ந்த நம்பிக்கையுடைய பாடல்களில் தான் வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னா இறந்தவர்களை பற்றி பாடக்கூடிய தான் ஒப்பாரி பாடல் ஸோ இதுலேயும் இந்த ஆறாரோ ஆறிராரோ வந்தாலே அது என்னது தா தாலாட்டு அப்படிங்கிறது தான் அதில் தாய்மாமனுடைய தாய்மார்கள் தங்களுடைய அண்ணன் தாய்மாமனுடைய பெருமையை பாடுறது தான் இந்த பாடல் இதை கூட அடுத்து கேட்கலாம் ஸோ கொழும்புலே கூடாரம் உங்கள் மாமா கொத்தமல்லி வியாபாரம் யாரை பற்றி பாடுது அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்ததாக ஒரு விளையாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க சாஞ்சாடம்மா சாஞ்சாடு அப்படின்னு ஒரு விளையாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தொழில் பாடலில் ஒன்று கொடுத்துருக்காங்க வெள்ளி பிடி ஆறுவாசம் இதை பெரும்பாலும் மனப்பாடம் மண்ணனாம் அவசியம் இல்லை பார்த்தாலே நமக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக ஒரு துணி துவைக்கிறத பற்றி ஒரு பாடல் அப்போது அது ஒரு தொழில் பாடல் ஒரு வேலையை செய்யும்போது பாடக்கூடிய பாடல் அது ஒரு தொழில் பாடல் அடுத்து இதே மாதிரி நாட்டுப்பு நாட்டுப்புற பாடல்களே வந்து தேசிய விழிப்புணர்வு வரக்கூடிய மாதிரி பாடல்கள்லாம் இருந்திருக்கு அந்த விடுதலை போராட்டத்தில் காலத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு உருவான ஒரு நாட்டுப்புற பாடலையும் கொடுத்துருக்காங்க ஊறான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்கா காசு ரெண்டுக்கு விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ள வெள்ளைக்காரன் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது ஸோ குழந்தைகளை தொட்டில் இட்டு தாய் பாடக்கூடிய பாட்டை தான் என்ன சொல்கிறோம் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஏற்றில் எழுதாத இலக்கியத்துலேயோ எதுலேயும் எழுதாத வாய் வழியாக பரவக்கூடிய பாடல்களை தான் நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து மூணாவது வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் ப்ளஸ் நாட்டுப்புற பாடல்கள் ப்ளஸ் கதைகளை சேர்த்து என்ன சொல்வோம் வாய் வழி வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் கலைப்பு நீங்கள் வேலை செய்வோர் ஒரு பாடுவது என்னது தொழில் பாடல் அடுத்ததாக சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடக்கூடிய காணா பாடலும் நாட்டுப்புற பாடல்தான் தான் ஸோ இது வந்து தாலாட்டு பாடல் சடங்கு பாடலும் வந்து நாட்டுப்புற பாடல்தான் தான் அங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் அப்படிங்கிறது காணா பாடல் அந்த காணா பாடலும் நாட்டுப்புற பாடல்தான் சாமி கும்பிடுவோர் பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிறது வழிபாட்டு பாடல் அடுத்ததாக வீரச்சிறுவன் இது வந்து ஒரு குதிரை வந்து திடீர்னு தறி ஓடும் அப்போ அதை நீங்கள் அந்த குதிரையை நிப்பாட்டி அதில் குதிரையில் பயணிக்கக்கூடிய பெண்ணை வந்து காப்பாற்றுவார் அது யார் அப்படின்னா நரேந்திர தத் விவேகானந்தர் தான் அவருடைய இயற்பெயர் நரேந்திர தத் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிறதுனால பார்த்துக்குவோம் விவேகானந்தர் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா நரேந்திர தத் நரேந்திர மோடி கிடையாது நரேந்திர தத் ஸோ இதில் இந்த அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜானகி மணாளன் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளுடைய ஆசிரியர் ஜானகி மணாலன் ஸோ இலக்கணம் பெருசாக கொடுக்கல அது அதில் இலக்கணமே மொழித்திறனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அடுத்தடுத்து போக போக தான் இலக்கணம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு பழமொழி சொல்ல வடை கேட்குறாங்க இப்போ ப பழமொழி அடிக்கடி கேட்குறாங்க கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க கோழியை கேட்டால் குழம்பு வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட் ஆணம் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா குழம்பு அப்படிங்கிற பொருள் அளக்குற நாளைக்கு அக தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நாளைக்கு விலை தெரியாது அப்படி தான் நான் தா நாளைக்கு வந்து அளக்கிறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும் அதுதான் இதோடைய விஷயம் அப்போது நாளி அப்படிங்கிறது தானியங்களை அளக்கக்கூடிய படி அதே மாதிரி நாளி அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிமிட அந்த மணித்துளிகளை கணக்கிடக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதை கணக்கிட்ருக்காங்க அடுத்தது அகவிலை அகவிலை அக விலை அப்படிங்கிறது தானியத்துடைய விலை திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு திறந்த வீட்டுக்கு மறுபடியும் சாவி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திறவுகோல் அப்படிங்கிறது சாவி அப்படிங்கிற பொருள் ஸோ அடுத்ததாக கூடாரம் இடுவது இந்த பாடலில் வரும் கொழும்பில் கூடாரம் மதுரையில் கூடாரம் இட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூடாரம் இடுவது இடுவது அப்படிங்கிறது அங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற பொருள் தான் வந்து அதில் அடுத்ததாக இந்த கிணறில் போட்டேன் கிணற்றில் போட்டேன் அப்படின்னு வரும் சுவற்றில் அப்படின்னா சுவரில் அப்படின்னு வரும் அடுத்ததாக வயிறு பசிக்கிறது அப்படின்னா வயிறு பசிக்கிறது அப்படிங்கிற பொருளில் வரும் ஸோ இப்படி தான் இதைத்தான் சொல்லியிருக்காங்க மயங்கோழிப்பிழை அப்படிங்கிறது இந்த லகரம் 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 இது வந்து மாறி மாறி இந்த எட்டு எழுத்துக்களும் நாலு ஆறு எட்டு எழுத்துக்களும் வந்து ஏழு எழுத்துகள் இதில் பிழையாக எழுதுவோம் இதை வரக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் பிழை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக மல்லிகை மனம் வீசியது இந்த மனம் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கக்கூடியது பூமியை வளம் வருவேன் சுற்றி வருவேன் இந்த வளம் அப்படிங்கிறது செழிப்பை குறிக்கக்கூடியது புலி பதுங்கி பாய் மீது வந்து குழம்புல போடக்கூடிய புலி முகத்தில் புன்முறுவல் வேண்டும் இந்த புண் அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்கும் இதுதான் சரியானது அடுத்து நாய் வால் நிமிராது அப்படிங்கிறது சரியானது இந்த வால் வந்து கூர்மையான ஒரு ஆயுதத்தை குறிக்கும் அடுத்ததாக அடிப்படை சொற்கள் தமிழ் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அது என்னது பேர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நமக்கு தெரியும் இதில் முதன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயும் முக்கியமானது அப்படின்னா பேர் சொல்லும் வினைச்சொல்லும் ஏன்னா இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இதுக்கு பயன்பாட்டுக்காக தான் அதை பயன்படுத்துவோமே தவிர முதன்மையானது அப்படின்னு பார்க்கும்போது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இது ரெண்டு தனித்து இயங்காது ஆனால் பேய்சொல்லும் வினைச்சொல்லும் தனித்து இயங்கும் இப்போ செல்வி வந்தால் அப்படிங்கிறதுல செல்விங்கிறது பெயர் சொல் வந்தால் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் வினைனா செய்ய செயல் அப்படிங்கிற பொருளில் வரும் கல்விக்கு விளக்கு போன்றது கல்விக்கு விளக்கு வந்து நல்லெண்ணம் குழந்தைகளை தொட்டிலிட்டு தாய் பாடக்கூடியது தாலாட்டு பாடல் குதிரை அடக்கி வீர சிறுவன் வந்து நரேந்திர தத் அல்லது விவேகானந்தர் குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு குழந்தைகள் பாடுவது வந்து கொண்டாட்டம் அந்த இது என்னது விளையாட்டு பாடல் எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் பாங்க சரி எழுதப்படாத பாடல்களும் ப்ளஸ் கதைகளும் அதை ரெண்டையும் சேர்த்தா என்ன சொல்கிறோம் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் சொற்கள் பன்னெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறு தமிழ் சொல் வந்து நான்கு ஒரு தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் அதை நான்கு வகையாக தான் பிரிப்பாங்க இலக்கிய வகையாக பிரித்தாலும் நான்கு தான் இலக்கண வகையாக பிரித்தாலும் நான்கு தான் இலக்கிய வகையாக இலக்கண வகையாக பிரிக்கும்போது தான் என்ன சொல்கிறோம் பேர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நான்கு வகையாக சொல்கிறோம் இலக்கிய வகையாக பிரிக்கும்போது என்ன சொல்வோம் அந்த நான்கு வகையாக அந்த திசை சொல் கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த சொல் அது திருச்சொல் இயற் அப்படின்னு நான்கு வகையாக படுத்துவோம் ஸோ எப்படி பார்த்தாலும் நான்கு வகை தான் பன்னெண்டு வகை அப்படிங்கிறது தவறு மல்லிகை மனம் வீசியது பூமியை வலம் வருவேன் அடுத்ததாக நான்மணிக்கடிகையுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் திருக்குறளை ஆசிரியர் திருவள்ளுவர் மொழித்திறனில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரையும் கொடுத்துருக்காங்க ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பாலும் இந்தியாவை பற்றி பாடுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதி தான் அதேமாதிரி ஏழைகளை பற்றியும் பாடுறது பாரதியார் தான் பாடுவார் தனி ஒருவனுக்கு உணவில்லைனா ஜெகத்தினே அழித்துவிடுவோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது ஏழைனும் கிடையாது அடிமனும் கிடையாது சாதியில் எழிவு கொண்ட மனிதர் அப்படிங்கிறது இந்தியாவிலே இல்லை அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதி தான் ஸோ இதோட இந்த பாடம் முடியுது சின்ன பாடம் தான்